சொந்த வீடு மனுஷனோட ட்ரீம்ஸில் ஒரு பெரிய ட்ரீம். நம்ம சந்தோஷம், சோகம், துக்கம் எல்லாமே நமக்கே தெரியாமல் நம்ம ஷேர் பண்ணுற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா அது வீடு தான். ஆனால் எனக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு எதுக்கு வீடு கட்டிட்டு ரெண்ட் ஆர் லீஸுக்கே இருந்துடலாம்னே யோசித்தேன். நிக்கிய வாங்கினதால ஹவுஸ் ஓனர்ஸோட நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஒன்னா ரெண்டா, ஓகே நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நானும் பவனியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். வீடு கட்டுறதை ரொம்பவே சாதாரணமாக நாங்கள் எடுத்துட்டோம். போக போக தான் தெரிஞ்சது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸு, டென்ஷன், ப்ரெஷர், எப்பா முடியல. எந்த ஒரு நல்ல விஷயமும் ஈஸியாக கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கும் பாமிக்கும் நல்லாவே தெரியும். அப்படியே பொறுமையாக இருந்து எங்கள் வீடு வளர்கிறத ரசித்து வேடிக்கை பார்த்தோம். ட்ரீமாகவே இருந்த வீடு உருவாகிறத பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஹவுஸ் ட்ரீம் ஹவுஸாக மாறிச்சு. எங்களோட இந்த புது ஃப்ரெண்டை கட்ட ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஒன்னா ரெண்டா நிறையா. வீடு கட்ட தொடங்கினப்போ தான் எங்களுக்கு ஐராவும் கிடைச்சான். ஸோ அது சந்தோஷத்தோட பெரிய சந்தோஷம். எங்களோட சந்தோஷம், சோகம், துக்கம் எல்லாத்தையுமே தனக்குள்ளே எடுத்துக்க போகிற அந்த ஒரு ஃப்ரெண்டை நாங்கள் வெற்றிகரமாக கட்டியும் முடிச்சிட்டோம். எங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இதை நாங்கள் பார்க்குறோம். இந்த ட்ரீம் ஹவுஸை கட்ட மிகப்பெரிய ரீசனாக இருந்த ஒரே ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி தான். ஸோ அவ பேரவே வீட்டுக்கும் வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் எங்களோட ட்ரீம் ஹவுஸ் டூரை பார்க்க போறீங்க. ரெடியா இருங்க.